வணக்கம் எனக்கு வந்து திரைப்படங்கள் பார்க்குற பழக்கம் இல்லைனாலும் என்னுடைய கணவர் மற்றும் பெண் குழந்தைகள் வந்து திரைப்படங்கள் பார்த்துட்டு ரொம்ப நல்ல படமாக இருந்தால் பாருன்னு சொன்னாங்கன்னா அந்த படங்களை வந்து நான் பார்க்குற வழக்கம் உண்டு மற்ற ப மற்ற மொழி படங்களாலும் ச ஆங்கில சப்டைட்டிலோடு பார்ப்பேன் அப்படி வந்து ஒரு படம் பார்த்தேன் ஓ மை காடு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி மொழியில் வெளிவந்திருக்கு அந்த படம் அந்த படம் வந்து நல்ல மெசேஜ் தான் நினச்சிருக்காங்க ஆனால் வந்து இளைய தலைமுறையினரை வந்து வழி தவறி நடத்தக்கூடிய ஆபத்து அந்த படத்தில் இருக்குங்கிறதுனால நான் வந்து இந்த வீடியோவை வந்து போடுறேன் நம்மளுடைய உணவு வந்து சுக்களமாக மாறுறக்கு எழுபத்தி நாலு நாள் ஆகுது அதாவது நம்ம உணவு வந்து திரவமாகி ரத்தமாகி கொழுப்பாகி தசைகளாகி எலும்பு எலும்பு மஜை மற்றும் உயிரணுவாகிறதுக்கு எழுபத்தி நாலு நாள் ஆகுது இந்த உயிரணு தான் வந்து நம்மளோட சுக்லமாக மாறுது இந்த சுக்லம் தான் நம்மளுடைய ஜீவன் நம் இந்த ஜீவன் தான் நம்மளுடைய சிவன் இந்த சிவன் நம்ம உடம்புல வந்து நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்மளுடைய மூன்றாம் கண் திறக்கும் அதாவது அறிவியல் பூர்வமாக சொல்லணும்னா நம்மளுடைய பிட்யூட்ரி பீனியல் கிளாண்ட் வந்து நல்லா செயல்பட ஆரம்பிக்கும் மாஸ்டர்பேஷன் சொல்லப்படுற இந்த சுய இன்பம் கரப்பழக்கம்னு சொல்லுவாங்க இளைய தலைமுறையினால் செல்ஃபி என்று அழைக்கப்படுகிறது இது வந்து பெரும்பாலானோர் செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால வந்து இது வந்து ஒரு இயற்கையான வழி அப்படின்னு நியாயப்படுத்தியிருக்காங்க அப்படி கிடையாது பெரும்பாலானோர் செய்கிறாங்க அப்படின்னா ஃபார் ஃப்ரம் த மேடிங் க்ரௌடு நம்ம எப்போவுமே வந்து கூட்டத்துலேருந்து தள்ளி தான் இருக்கணும் பெரும்பாலானோர் செய்கிறாங்கிறதுனால அது வந்து சரியான பழக்கம் நம்ம ஒத்துக்க முடியாது இந்த பழக்கம் வந்து என்னென்னா நம்மளுடைய உணவு சரியில்லாததுனால நம்ம சமைத்த உணவு மற்றும் ஸ்பைசி உணவுகள் காரம் எண்ணெய் புளி உப்பு காரம் அதிகம் இருக்க உணவுகள் சேர்கிறதுனால அசுத்த உஷ்ணம் நம்ம உடலில் அதிகமாகிறதுனால நம்ம உடலை அந்த கழிவுகளை பொறுத்துக்க முடியாததுனால ஏற்படுற செயற்கையான ஆபத்தான தான் வந்து இந்த சுய இன்ப கரப்பழக்கங்கிறது இள வயதில் டீனேஜில் வந்து இந்த மாதிரி பழக்கங்களுக்கு ஆளாயிட்டால் பின்னால் வந்து குழந்தை இளமை உடல்நல பிரச்சனைகள் விந்தணு கருமுட்டை குறைபாடு பிரசவத்தை மெனோஃபாஸை எதிர்கொள்ள முடியாமல் பலம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து காரணம் வந்து இது தான் பெரும்பாலான ஆண்களும் அதை விட கொஞ்சம் க குறைவான சதவீத பெண்களும் இந்த பழக்கத்தை வந்து வயதில் வந்து மேற்கொள்கிறாங்கன்னா அதுக்கு வந்து அவங்கள ரெண்டு நேரம் தலை குளிக்க வச்சு அவங்கள சரியான உணவு சாப்பிட வச்சோம்னா நம்ம இளைய தலைமுறையினரை வந்து காப்பாற்றலாம் ஒரு செடியையோ ஒரு மரத்தையோ காப்பாற்றணும்னா நம்ம அந்த ஆணி வேரையும் அந்த மண்ணையும் தான் ஸ்ட்ராங் பண்ணணும் மாதிரி சிறும இதில் வந்து நம்ம எதை சொல்லி கொடுத்தாலும் வந்து பசுமரத்தாணி மூல மூலம் ப பதிஞ்சிரும் அதேமாதிரி ஐந்தில் வந்து ஐம்பதை விட சீக்கிரமாக வளச்சிடலாம் பருவத்தை பயிர் செய்யணும் அதாவது இள வயதுலேயே அவங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது கற்றுக் கொடுக்க வேண்டியதை கரெக்டாக நம்ம வந்து கற்றுக் கொடுத்துடணும் காற்றுள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டும் அதாவது இளமையிலேயே அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்க இளமையை பாதுகாத்து அவங்க ஜீவசக்தியை பாதுகாக்கறக்கு சொல்லி கொடுத்துட்டோன்னா ரொம்ப நல்லது முறையான திருமண வாழ்க்கையிலேயே வந்து இனப்பெருக்கத்திற்கு மட்டுமே வந்து உடலுறவு அதாவது தாம்பத்திய உறவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே பல யூடியூப் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோக்களை வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணுற ஆர்வம் உள்ளவங்க பார்த்துக்குங்க ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் வந்து இது தற்காலிகமாக ஏற்படுற உடல் சோர்வு தான் அப்படின்னு சொல்லுவாங்க கரப்பழக்கனாலும் சரி உடலுறவுனாலும் சரி அதுக்கப்புறம் ஏற்படுற சோர்வு வந்து தற்காலிகமாக ஏற்படும் சோர்வு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மையே கிடையாது இந்த உண்மையை உணரணும்னா நீங்கள் வந்து மார்கழி மாத சரி இல்லை எப்போனாலும் சரி தினம் ரெண்டு வேலை பச்சை தண்ணியில் தலை குளிச்சுட்டு இயற்கை உணவு சாப்பிட்டு பிரம்மச்சரியம் கடைப்பிடிச்சிங்கன்னா ஒரு மண்டலம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் அதிகரிக்கும் உயிராற்றலை வச்சு நீங்களே வந்து இந்த கருத்துக்கு ஆதரவாக பேசுவீங்க நன்றி வணக்கம் பேரின்பம் பரவசம்